வணக்கம் 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 நான் மனோபாலா இன்னைக்கு மனோபாலா கிச்சன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொருந்தி போற ஒரு சைட் டிஷ் சைட் டிஷ் என்று சொல்லப்படுகிற பொரியலோ என்ன வேணா நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கணும் மனோபாலா கிச்சனை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற குக்கர் வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பேபி ஆலு பொட்டேட்டோ அது குட்டி குட்டி பொட்டேட்டோ இருக்குல்ல அதை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் யூஸ்வலாக சாம்பார் பொடி தான் போடுறது அதனால் சாம்பார் பொடி கொஞ்சம் வச்சுக்கோங்க கொஞ்சம் தூள் உப்பு ஏன்னா அதுவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் பத்தலைன்னா நீங்கள் இந்த உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி எப்போதுமே ரொம்ப நல்லது அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தேங்காய் நான் சேர்த்துருக்கேங்களே டிபெண்ட் அப்பான் யூ உங்களுடைய இது தான் அப்புறம் ஜீரா கடுகு இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம் உளுந்து இது மூணும் வந்து தாளிக்கிறதுக்கான ஐட்டம் அஃப்கோர்ஸ் என்ன கண்டிப்பாக தேவை இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு இது பாருங்கள் இது கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு எனக்கு என்னமோ பத்தாத மாதிரி தெரிஞ்சு அதனால் கொஞ்சம் லேசான உப்பு அண்ட் அஃப்கோர்ஸ் பெருங்காய பொடி ஓகேங்களா இதோடு அப்படியே கடக்கட கடக்கட கடன்னு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா பக்கத்துக்கும் நல்லா வரணும் பிறண்டணும் எல்லா பக்கமும் பிடிக்கணும்னா இது இப்படி பண்ணாதான் நல்லாயிருக்கும் அதனால் இப்படியே பண்ணிடுங்க இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போது அடுப்பை பற்ற வச்சு கடாயை போட்டு எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கொஞ்சம் போடுங்க ஜீரா உளுந்துங்க அவ்வளோதான் ஜீராவும் கடுகு நல்லா பொரியுதுங்க இப்போ இதோட இது இன்னும் கொஞ்சம் வேகணுங்க அதனால் அந்த பட்டாணியும் அதில் சேர்த்துருங்க இப்போது இது கொஞ்சம் வேகட்டங்க கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க இது வெந்து வெந்ததையே நான் இப்படி உடச்சி உடச்சி போட்டுருந்தேன் சரி ரொம்ப பெருசாக இருக்குதுல்ல பூதாகரமாக அப்புறம் இலையில் வச்சு இதை அமுக்கும் போது பக்கத்து இலைக்கு ஓடி போயிடும் அதனால் அதெல்லாம் டேஞ்சரு ஐ திங்க் வந்து எண்ணெய் பத்தலைன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க என்னெல்லாம் வேலை செய்ய விட்டால் ஒரு நாளைக்கே 1.5 லிட்டர் எண்ணெய் காலி பண்ணிடுவேன் உங்களுக்கு எப்படி சௌரியமோ அதை பண்ணுங்கள் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறதுன்னா அந்த டேஸ்ட்டுக்கு தான் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ அது கொஞ்சம் நேரம் ஊற்று கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் இருந்தால் போதும் திறந்து பார்ப்போம் பாருங்கள் பட்டாணியிலேருந்து எல்லாமே வந்துருச்சு பட்டாணியெல்லாம் டோன் மாறிடுச்சு பாருங்கள் அதுலேருந்தே எல்லாமே வந்துருச்சுன்னு தெரியும் இப்போ உங்களுக்கு இதில் சுவை கூட்ட ஒன்று பண்ண போகிறேன் அது வந்து ஏற்கனவே நான் போட்டு காட்டினா அந்த பொடிங்க இப்போ மல்லியும் முதல்ல போட்டுக்கலாங்க வரமிளகாய் துவரம் பருப்பு எல்லாமே அளவு எப்படின்னா மல்லி மட்டும்தான் 1/2 ஸ்பூனுங்க 1/2 டீஸ்பூன் பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் குள்ளே இருக்கும் கொஞ்சம் லிட்டில்
தலை தட்டுறதுக்கு முன்னாடி இல்லை பகுதி மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மிளகும் போட்டுருங்க. இப்போ இந்த அரிசி கொஞ்சோண்டு போடுறேன். அரிசி ஒரு பைண்டிங். இது எப்படி இங்கே கரெக்டான பதம் வந்திருக்கு வறுத்தது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த துவரம்பருப்பு போட்டுக்கோங்க பாருங்கள். அதில் அது வறுத்து முடித்தோன்னு ஒரு செம்மையான ஒரு அரோமா கிடைக்கும். அதுதான் வந்து இதுக்கான பதம். இப்போ இந்த தேங்காய் கொஞ்சோண்டு போட்டிருக்கு. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டிருந்தேன். மிளகாய் தான் ரொம்ப அரையணும். இப்போ இதை அவ்வளோதாங்க, போதும். இருந்தாலும் இந்த இதில் ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள், அதெல்லாம் சரியாக அறப்படாமல் இருக்கும். அதை போட்டு ஒரு சுற்று சுற்று அவ்வளோதான். பாருங்கள், அருமையான பொடி வந்துருச்சு. சொன்னேன்ல அந்த பொடி ஒரு 1/2 ஸ்பூன் பக்கமாக போட்டு இதை பெரட்டிட்டு ஓகேங்களா. இப்போ இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். அது இல்லாமல் இருக்கிறது கொஞ்சோண்டு அரிசி மாவை இப்படி தூவிடுங்க. இந்த அரிசி மாவும் நல்லா நீங்கள் ஆக்சுவலாக இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இது கடாய் பொட்டேட்டோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் இரும்பு கடாயில் பண்ணாமல் இன்றைக்கி நான்ஸ்டிக் பவுலில் பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக் கடாயில் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, எதுவாக இருந்தால் என்ன, நம்மளுக்கு டேஸ்ட் வேணும் அதானேங்க. ஓகே, இது முடிஞ்சா இப்போது இந்த தேங்காய் உங்களோட வெள்ளன் விஷயங்க. தேங்காய் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் போடுறேன். ஆனால் சாயங்காலம்லாம் வச்சு சாப்பிடணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா தேங்காய் இருக்கிறதுனால இதுவாகும். இப்போ இந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவிடுங்க. சூப்பருங்க, அவ்வளோதான். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, கடாய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் என்னென்னா அந்த பொடியெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ரோஸ்ட் வேணும்னா மேலாக மேலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி பெரட்டிகிட்டே விடுங்க, அரை மணி நேரம். ஆனால் சிம்மில் வைக்கணும். இதை வந்து ரொம்ப டோட்டல் சிம்மில் வச்சு நீங்கள் இது வதக்கினா நல்லா டோஸ்ட் ஆகி மொறுமுறுன்னு வரும். அது வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் இது போதும், ஏன்னா பசிக்கிறது, சீக்கிரம் சாப்பிட்லாம். ஓகேங்களா, தேங்க்யூ. மீண்டும் ஒரு அருமையான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தென் விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.